மீசா, உன்னுடைய முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியலையே. என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும். உயிரோட இருக்கும்போது உன்னை உலக்கையால் அடிக்க வந்தவன் தானே இந்த கிழவே. அடிச்சாலும் உதச்சாலும் செங்கோட சிங்கம் டாய முருசன். நீதான் சொல்லிக்கிட்டு தெரியற, ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. இங்கே ஊருக்காரன் கிடைக்கிறான்டா. உங்க தாத்தா பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே. ஜமீன்ல பத்து பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீயே. கடைசியில தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீசா இருக்கும் போதே இந்த வெட்டு வெட்டுதே, அப்ப புது பீசா இருந்தா என்ன வெட்டு வெட்டியிருக்கு? நீ ஏன் கம்பு கை மன்னிக்கிற? அப்படி கேளு. பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா, அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னை சாதா சிங்காரமா வளர்க்கலடா, சேலஞ்சு சிங்காரமா வளர்த்திருக்கேன். வெற்றியோட திரும்பி வா. எட்டலங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா? நெத்தியில வையி. அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுரா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தை எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரியடிக்கத பாக்க சொன்னா உருப்படிய பாத்துக்கிருக்க. பிச்சிருவன் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரியடிக்க வருவார்கள். கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறிய, சாயந்தரம் ஒரு குவார்டர் வாங்கி தர்றேன். நாங்க ஏற்கனவே ஆப்பிளதான் இருக்கோம். நீ ஒழுங்கா போய் பானைய பார்த்தாடு. என்ன உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்க? இங்க உரிப்பானை அங்கே கட்டி இருக்கடா. ஆமாடா. பின்னால் ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா. இப்ப பாரு. கண்ணியப்பா, இடது பக்கம் ஏழுமலை நிக்கிறான். அவனுக்கு கூப்பிடு. குறிப்பான இடது பக்கம் தொங்குதோ. இந்த வாட்டி பானைய புலந்துட வேண்டியதா. பொங்கி அப்படா அவனு. ரெண்டு பானையும் குழந்திருச்சா? சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குத்தான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குத்தான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குத்தான். அடங்கிட்டான். நீ ஏன் பேரஞ்சலிர தொண்டையில முள்ளு குத்திக்கிச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. என்னப்பா, பால் குடிக்கிற வயசுலயே காத்தா செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நீ தானே பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டா. பழசெல்லாம் நினைக்காத, கல்லு புளிச்சிட போது சீக்கிரம் குடிச்சிரு. எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும். உரியடியில எப்படி சேலஞ்ச் சிங்காரம் சொன்ன மாதிரி ஜெயிச்ச? இந்த கிராம தலைவர் மண்டைய உடைச்சிட்டு இல்ல. அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ண? அன்னைக்கு சேவை சண்டையில நம்ம சேவை தானே ஜெயிச்சது. நம்ம சேவல்கால கத்திய கட்டி இருந்தில்ல. போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது. அந்த கொம்புல ஓமத்தங்காய் தடவிட்டல்ல. திருவிழால ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சது. ஏய், மாட்டு வாயில சாராய தூக்கிட்டாடா. ஏய் கிழவி, என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது? அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுள்ளலாம் பண்ண பத்தாது. பெரிய தில்லுமுள்ள பண்ணி இந்த ஜெமினுக்குள்ள நுழைய வழியே பாடுறா. ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன். நான் சொல்லுதேன், அதான் மெயின் கேட்டுக்கிட்டே வெக்காளி மாதிரி அத்தக்காரி ஒருத்தி நிக்காளே. அவள் என்ன பத்தி நீ அப்பா கவலைப்படுற? அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி அரை மணி நேரம் ஒழிச்சு வச்சிடறோம். நீ படார்னு பூத்துரு. படார்னு பூடுறதுக்கு அதனால எலி பொந்தாடா.
ஜமீன்ரா. ஏன் அத்தை மகன் பொன்னரிசி இருக்கான்டா? பொன்னரிசி இல்லைன்னா வேற அரிசி இல்லையா? இருக்குடா, புழுங்கரிசி இருக்கு, பச்சரிசி இருக்கு, சம்பாரிசி இருக்கு, உனக்கு வாக்கரிசி இருக்கு, அத்தனை போட்டு அமுக்குடா. டேய், பொன்னரிசி இல்லதா நினைக்காதீங்கடா, இவன் அத்தை மகன், இந்த கிராமத்துல தேவதை, பெரிய சொத்துக்கு அதிபதி. அந்த சொத்தை எல்லாம் கட்டி கேக்கணும்னா என் பேரை ஒருத்தனாலதே முடியும். பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏய் பொன்னரிசி, ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி. பொன்னரிசி, அந்த கோழி எல்லாம் திறந்து விடுமா? சரிமா. ஏய் ஓடு ஓடு ஓடுங்க. ஐயோ, கோழி கடிக்குது. கோழியும் கடிக்கல, குஞ்சும் கடிக்கல, நான் உன் மாமே. ஐயோ, நீயா? நாங்களே தான். இங்க எதுக்காக வந்த? இல்ல இதுக்குதே. என்ன இருக்கு உள்ள? உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தானே தெரியும். ஐ பணியாரம். ஐ பணியாரம் இல்ல, குளி பணியாரம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் போய் சொல்லுது? உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே பாட்டி இதை செய்து கொடுத்து விட்டுச்சு. தாத்தாவை பாட்டி கவர் பண்ணதே பணியாரத்தை காட்டித்தான். சரி, இப்ப நீ போறியா இல்லையா? என்னத்துக்கு விரட்டுற இப்படி? முறமாப்பிளைக்கு இல்லாத உருத்த ஊர்ல மத்தவனுக்கு இருக்கு. நீ எல்லாம் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்தே எப்படி நாமெல்லாம் ஒண்ணு பண்ணா இருந்தோம்? ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா, நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். நீ வாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணுன்ட்ட. எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன, நான் பறிச்சு கொடுத்தேன்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு பார்த்தியா? நீயே தாவணியை போட்டோன்னே ஏண்டி தடுப்பு சோறு போடுறீங்க? சாப்பிடு. அப்பா வந்துட்டாரு? அப்பா வந்தா என்ன, அவருக்கு ரெண்டு பணியாரத்தை கொடுப்போம். ஜமீன்ல மாமா பார்க்காத பொன்னரசி. ஐயோ அம்மா. ஆஹா, அத்தை வருதா? அது வாடிப்பட்டி மேளமாச்சே, வளைச்சு வளைச்சு வாசிக்குமே. எஸ் ஆயிடுறாடே. என்னது இது? பணியாரம் மாட்டே இருக்குது, இது ஏன் கீழே கிடக்கு? ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும். ஐயோ, கோழி பேசுது. ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும். எடுபட்ட சேவல் இங்க வந்துருச்சா? கோலம்பு காய்ச்சிட வேண்டியதுதான். அடி அஞ்சல, உலக்கு எடுத்துட்டு வாடியா. சேவல் மரியா கத்துற. அம்மா, பஞ்சாரத்துக்குள்ள ஒரு சார பாம்பு பூந்துக்குச்சு, அடிச்சு கொள்ளுங்கள். வீரம் சொல்ல வைக்கிற, நானும் வீரமான வந்தேன்.